அனைவருக்கும் அன்பு வணக்கம். இதுவரை நமது பிரபஞ்ச தியான மையத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் செய்வோம். 19 வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. நன்றி. ஞானம் அடைவதற்கு ஒரே குருவை பின்பற்ற வேண்டுமா அல்லது பல குருமார்களை பின்பற்றலாமா? ஒரு குருவை பின்பற்றுவது சிறந்ததா, பல குருமார்களை பின்பற்றுவது சிறந்ததா? ஞானத்தை பொறுத்த வரைக்கும் குருமார்களுக்கும் ஞானத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நீங்கள் ஒரு குருவை தேர்ந்தெடுக்கலாம், 1000 குருவை தேர்ந்தெடுக்கலாம், அதனால் ஞானம் நிகழ்கிறது இல்லை. நீங்கள் ஒரு குருவை தேர்ந்தெடுக்கிறீர்களா, 1000 குருவை தேர்ந்தெடுக்கிறீர்களா என்பது விஷயம் அல்ல, எந்த குருவிடம் நீங்கள் உண்மையாக இருந்தீர்கள் என்பதே விஷயம். நீங்கள் உண்மையாக இல்லாவிட்டால் 100,000 குருமாராலும் உங்களை கரை சேர்க்க முடியாது. நீங்கள் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஒரே ஒரு குரு போ. எனவே ஒரு குருவா 1000 குருவா என்று தீர்மானிப்பது குருமார்கள் அல்ல, சீடர்கள் தான். நீங்கள் சரியாக இருந்தால், அர்ப்பணிப்பு உணர்வோடு இருந்தால், நீங்கள் உங்களை வழங்கும் மனநிலையில் இருந்தால், இதுதான் இங்கே விஷயம். இதுதான் நாம் இங்கே அடிக்கோடிட்டு புரிஞ்சுக்கணும். பெரும் மனநிலையில் அல்ல, வழங்கும் மனநிலையில். பெரும் மனநிலையில் உள்ள ஒரு மனிதன், பெற்றுக்கொள்ளும் மனநிலையில் இருக்கும் ஒரு சீடன் குருமார்களை மாற்றிக்கொண்டே போவான். ஏனென்றால் எவ்வளவு அதிகம் பெறுகிறீர்களோ அவ்வளவு லாபம். இந்த குருவிடம் கொஞ்சம், அந்த குருவிடம் கொஞ்சம், 1000 குருவிடம் நீங்கள் அடைந்தால் லாபம். ஆனால் வழங்கும் மனமுடைய, கொடுக்கும் மனமுடைய சீடனுக்கு ஒருவரே போதும். பெறுவதற்கு நீங்கள் 1000 பேரை நாடலாம், 1000 குருமார்களை தேடலாம். நீங்கள் வாங்குவதற்கு, கொடுப்பதற்கு மொத்தமாக ஒரே குருவிடம் கொடுத்து விடலாம். 1000 குருமாரிடம் கொண்டு போய் நீங்கள் பிரித்து பிரித்து கொடுக்க வேண்டியதில்லை, ஒரே குருவிடம் ஒப்படைத்து விடலாம். இந்த அடிப்படையில் தான் ஞானம் என்பது நிகழ்கிறது. ஒவ்வொரு முறையும் எதையோ தேடி ஒவ்வொரு குருவிடமும் செல்லும் இந்த சீடர்களுடைய நிலை என்னவாகிறது என்றால், ஒவ்வொரு முறையும் இவன் தேடிச் செல்கிறான் எதையோ பெறுவதற்காக. பெற்றுக்கொண்டதாக நினைத்த பிறகு அந்த குருவிடம் இருந்து இவன் எதை அடைய வேண்டுமோ அதை அடைந்து விட்டதாக இவனை எண்ணிக்கொண்டு, அதன் பிறகு வேறொரு குருவை நாடி சென்று, அதன் பிறகு அங்கிருந்து இவன் ஏதோ அடைய வேண்டியதாக அடைந்து விட்டதாக எண்ணிக்கொண்டு, இப்படி இவனுடைய காலம் கழிந்து கொண்டிருக்கும். உண்மையில் ஞானம் என்பது அகங்காரத்தை விடுவது. ஆனால் இவன் போய் ஒரு குருவிடம் அகங்காரத்தை இன்னும் அதிகப்படுத்தி கொண்டு வருகிறான். நீங்கள் பெற்றுக்கொள்வது எல்லாமே அகங்காரம்தான். உங்களுக்கு எதெல்லாம் கிடைக்கிறதோ, நீங்கள் எதையெல்லாம் அடைகிறீர்களோ அது எல்லாமே அகங்காரம்தான். இந்த உலகத்தில் நீங்கள் அடைவதெல்லாம் அகங்காரத்தை தவிர ஒன்றுமில்லை. இந்த உலகத்தில் நீங்கள் வழங்குவதெல்லாம் சராகதியை தவிர வேறொன்றுமில்லை. எனவே நீங்கள் பெற்றுக்கொண்டால் 100,000 குருமார்களிடம் பெற்றுக்கொள்ளலாம். வழங்குவதென்று முடிவு செய்துவிட்டால் ஒரே ஒரு குரு போதும். எல்லாவற்றையும் அவர் காலடியில் கொண்டே வைத்துவிட்டு நீங்கள் விடுதலை அடைந்து விட முடியும். எந்த மரணமும் ஒரு மனிதரை, அவனுடைய விரல்களை, கால்களை, மார்பு பகுதிகளை, கைகளை, தலையை தனித்தனியே கொள்வதில்லை. மரணம் எப்போதும் முழுமையாக கொள்கிறது. முழுமையாக கொள்றதுனால தான் அதுக்கு மரணம்னே பேர். எது முழுமையாக செய்யப்படுகிறதோ அதுவே மரணம். எனவே எந்த குருவிடம் நீங்கள் முழுமையாக உங்களை ஒப்படைக்கிறீர்களோ அப்போதே உங்களுக்கு மரணம் நிகழ்ந்து விடுகிறது.
அதன் பிறகு நீங்கள் இன்னொரு குருவிடம் கொண்டு போய் கொடுப்பதற்கு, நீங்கள் மீண்டும் இறப்பதற்கு உங்களிடம் ஒன்றும் இல்லை. ஒரு குருவிடமே நீங்கள் மொத்தமாக இறந்து விடுவதால் இன்னொரு குருவிடம் போய் நீங்கள் சாக வேண்டியதில்லை. மிச்சம் இருந்தால் தானே போய் சாவதற்கு. ஆனால் பிழைப்பதற்கு நீங்கள் ஒவ்வொரு குருவிடம் இருந்தும் நீங்கள் ஏதாவது வாங்கி பிழைத்து கொண்டே இருக்கலாம். எனவே மரணம் என்பது ஒரே முறை நிகழ்வது. எப்படி மரணம் தவணை முறையில் நிகழ்வதில்லையோ, அதே போல் ஞானமும் தவணை முறையில் நிகழ்வதில்லை, ஒரே முறையில் நிகழ்கிறது. ஆனால் ஒரே முறை நிகழ்வது என்பது மொத்தமாக நிகழப்பட வேண்டும். அது பிரித்து பிரித்து நிகழ்ந்தால் அது முழுமையான மரணம் அல்ல. எனவே ஒரு நீங்கள் ஞானமடைய ஒரே குரு போதுமா? நூற்றுக்கணக்கான குருமார்களை பின்பற்றி அவர்களுடைய போதனைகளை கேட்டு அவர்களுடைய பயிற்சிகளை மேற்கொண்டு செய்யவேன். இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு எண்ணற்ற குருமார்கள் இருக்கிறாங்க. சீடர்கள் அந்த குருமார்களை வந்து தொடர்ந்து மாற்றிட்டே போகிறாங்க. இன்றைக்கு சில காலம் இந்த குருமார்கள், சில காலம் அந்த குருமார்கள். ஏன் இவர்கள் இப்படி மாற்றிட்டே போகிறாங்க? ஏனென்றால் இவர்களுக்கு வழங்கும் மனநிலை கிடையாது, பெரும் மனநிலை. சீடர்களை இரண்டு வகை உண்டு. ஒன்று, ஏதாவது எங்காவது கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு கொண்ட மனநிலை. இந்த எதிர்பார்ப்பு கொண்ட மனநிலை உள்ள சீடர்கள் எந்த குருவிடமும் நிறைவடைய மாட்டார்கள். கடவுளே ஒருவேளை குருவாக வந்தாலும் அவரிடமும் இவர்கள் நிறைவடைய மாட்டார்கள். ஆனால் வழங்கும் மனநிலை கொண்ட, தன்னை ஒப்படைக்கும் மனநிலை கொண்ட, சரணாகதி தன்மை கொண்ட ஒரு சீடனுக்கு ஒரே குரு போதும். அவருக்கு கடவுள் கூட வரணுங்கிறது இல்லை, கல் இருந்தாலே போதும், அவர் ஞானம் அடைஞ்சிருவார். பெரும் மனநிலை, வாங்கும் மனநிலை உள்ள சீடனுக்கு கடவுள் நேரில் வந்தாலும் ஞானம் கிட்டாது. கொடுக்கும் மனநிலை உள்ள மனிதனுக்கு கடவுள் வரவேண்டியதே இல்லை, கல்லே ஞானத்தை வழங்கிவிடும். எனவேதான் நூற்றுக்கணக்கான குருமார்களிடம் பயிற்சி எடுத்தாலும், குருமார்களை மாற்றிக்கொண்டு போனாலும் ஞானம் என்பது எல்லோருக்கும் எட்டாக்கனியாக இருக்கிறது. ஒரு குருவிடம் ஞானமடைவது சுலபமா, நூறு குருவிடம் சென்று ஞானமடைவது சுலபமா என்றால், ஒரே ஒரு குருவிடம் ஞானமடைவது என்பது மிகச் சுலபம். ஆனால் அதற்கான தன்மையை நீங்கள் கொண்டு வருவது கடினம். ஒரே ஒரு குருவிடம் நீங்கள் சென்று ஞானமடைவது என்பது ஒரே நாளில் நடந்துவிடக்கூடியது. அந்த அவரிடம் கொண்டு போய் உங்களுடைய அகங்காரத்தை அவரிடம் ஒப்படைத்து விட்டால் வேலை முடிந்தது. ஆனால் அந்த அகங்காரத்தை ஒப்படைப்பதற்காக நீங்கள் பல பிறவிகள் வேலை செய்ய வேண்டும். நூறு குருமார்களிடம் நீங்கள் கொண்டு போய் எதையாவது வாங்கி கொண்டு வந்தால் அது உங்களை ஞானத்திற்கு இட்டு செல்லாது. காரணம் என்னவென்றால், நீங்கள் உங்களுடைய சுமை கூடிக்கொண்டே போகிறது, நீங்கள் இன்னும் இறக்கி வைக்கவில்லை. ஞானம் என்பது குருவிடம், குருவிடமிருந்து எதையோ சுமப்பது அல்ல, குருவிடம் தன்னுடைய சுமையை இறக்கி வைப்பது. அதனால தான் குருவை மாற்றிக்கிட்டே போகிற எந்த சீடரும் ஞானம் அடைகிறதில்லை. ஒரே ஒரு குருவை அடைந்து, இன்னும் சொல்லப்போனால் குருவே இல்லாமல் தன்னிடமே தன்னை ஒப்படைத்து ஞானமடைந்த மனிதர்களும் உண்டு. ஒரே ஒரு குருவிடம் ஞானமடைந்த மனிதர்களும் உண்டு. பல குருமார்களை சந்தித்து கடைசியாக ஒரு குருவிடம் ஞானமடைந்த மனிதர்களும் உண்டு. எனவே ஞானமடைவதற்கு நிறைய குருமார்களை சந்திக்க வேண்டுமா என்ற கேள்விக்கு அது அவசியமில்லை. இன்னும் சொல்லப்போனால் ஞானமடைவதற்கு குருவே அவசியமில்லை. ஞானமடைவதற்கு ஒரே ஒரு தன்மை தான் அடிப்படை. அது என்னவென்றால், உங்களிடம் இருப்பதை கொடுப்பது. உங்களிடம் இருக்கதை கொடுப்பது என்றால், இன்றைக்கு இருக்கிற ஆன்மீகவாதிகள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, அவர்கள்கிட்ட இருக்கிற பணத்தை வாங்கிக்கிறாங்க. அப்படி நீங்கள் ஒரு சீடனிடம் இருந்து ஞானத்தை தருவதாக சொல்லி பணத்தை பெற்றால், நீங்கள் பெறுவது அல்லது அந்த சீடன் வழங்குவது பணம் அல்ல, கர்மா. இன்றைக்கு என்னோட நிறைய பேர் கேட்குற கேள்வி இதுதான். ஏன் இவ்வளவு போலி குருமார்கள், இத்தனை பேர் ஏன் இந்த இவ்வளவு கட்டணங்களை நிர்ணயித்து
இவ்வளவு பணத்தை ஏன் வாங்கினர், இவர்கள் எல்லாம் ஏன் இப்படி எல்லோருக்கும் எதிரானவராக இருக்கிறார்கள், இவ்வளவு பணம் வாங்க வேண்டிய அவசியம் என்ன? அதற்கு காரணம் குருமார்கள் அல்ல, இன்னும் சொல்ல போனால் அந்த குருமார்கள் இந்த சீடர்களுக்கு உதவி செய்கிறார்கள். எப்படி? இவர்களுடைய கர்மாக்களை குறைக்கிறார்கள், இவர்களுடைய பணத்தை வாங்குவதன் மூலம், இவர்களை ஏமாற்றுவதன் மூலம், இவர்கள் அந்த பணத்தை இழப்பதன் மூலம் இவர்கள் தங்களுடைய கர்மாக்களை இழக்கிறார்கள். அந்த கர்மாக்களை அந்த குருமார்கள் சேர்த்துக்கொள்கிறார்கள், அவ்வளவுதான். எனவே இந்த சீடர்கள் யாரிடமாவது பணத்தை இழந்து ஏமாந்தால் அந்த குருவுக்கு நன்றி சொல்ல வேண்டும், ஏனென்றால் உங்களுடைய கர்மாவை அவர் வாங்கி கொண்டிருக்கிறார். ஞானிக்கு கர்மா இல்லை என்று சொல்லப்படுகிறது. மனிதர்களுக்கு கர்மா உண்டு, ஞானிக்கு கர்மா இல்லை, எந்த கர்மாவும் இல்லை, அவனுக்கு பாவமும் இல்லை புண்ணியமும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. அது எப்படி? சாதாரண மனிதர்களுக்கு கர்மா இருக்கும் என்றால் ஞானிக்கும் இருக்கும் தானே? சாதாரண மனிதருக்கு ஏற்படும் கர்மா ஞானிக்கு ஏற்படுவதில்லை. என்ன காரணம் என்றால், ஒவ்வொரு முறை ஒரு ஞானியை பற்றி நீங்கள் நல்ல விதமாக பேசினால், புகழ்ந்து பேசினால், அவருடைய பெருமைகளை நீங்கள் பேசினால், அவருக்கு சேர வேண்டிய நல்ல கர்மாக்கள் உங்களை வந்து சேர்கின்றன. ஒரு ஞானியை பற்றி நீங்கள் அவதூறு பேசினால், புரளி பேசினால், அவரை தரம் தாழ்த்தி நீங்கள் பேசினால், அவரை நீங்கள் இழிவுபடுத்தினால், அவருடைய கெட்ட கர்மாக்கள் உங்களை வந்து சேர்கின்றன. எண்ணற்றவர்கள் அந்த ஞானியினுடைய கால்களில் விழுந்து வணங்கி தங்களுடைய கெட்ட கர்மாக்களை ஒப்படைக்கிறார்கள். அந்த ஞானி மற்றவர்களுக்கு செய்யும் உதவியாலே, அவர்களுடைய ஆன்ம வளர்ச்சிக்காக செய்யும் பணியாலே அவர்களுக்கு நல்ல கர்மா அந்த ஞானிக்கு வந்து சேர்கிறது. ஆனால் இந்த இரண்டாலும் அந்த ஞானி பயன்படுவதில்லை. காரணம், இந்த ஞானியை அவதூறு பேசுபவர்கள் அவர்கள் காலில் விழுந்து வழங்கப்பட்ட அந்த கெட்ட கர்மாக்களை அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். இவரை வணங்குபவர்கள், உயர்த்தி பேசுபவர்கள், இந்த ஞானியை போற்றுபவர்கள் இவர் செய்யும் நல்ல காரியத்திற்கான அந்த கர்மாவை, நல்ல கர்மாவை அவர்கள் பெற்று செல்கிறார். எனவே இந்த ஞானிக்கு ஒன்றும் இல்லை, நல்ல கர்மாவும் இல்லை, கெட்ட கர்மாவும் இல்லை. எனவே நீங்கள் எத்தனை குருமார்களை சந்தித்தாலும், அல்லது ஒரே ஒரு குருவை நீங்கள் பின்பற்றினாலும், ஞானம் அடைவது என்பது குருமார்களை பொறுத்தது அல்ல, அது உங்களை பொறுத்தது. நீங்கள் வழங்கும் தன்மை உள்ளவராக, சரணடையும் தன்மை கொண்டவராக, நீங்கள் எல்லாவற்றையும் திறந்த மனநிலையில் ஏற்றுக்கொள்ளும் மனிதராக இருக்கும் பட்சத்தில், ஒரு குருவை நீங்கள் தேடிச் செல்ல வேண்டியது அவசியம் கூட இல்லை. குரு உங்களை தேடி வருவார். நீங்கள் பெற்றுக்கொள்ளும் தன்மை இருக்கும் வரையிலும் நீங்கள் குருவை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். இவங்க தான் குருவை தேடுவாங்க. யாரெல்லாம் குருவை தேடுறாங்களோ அவர்களெல்லாம் எதையோ பெற்றுக்கொள்ளும் மனநிலையில் இருப்பவர்கள். இவர்கள் ஞானத்தை அடைய முடியாது. யாரெல்லாம் வழங்கும் தன்மை கொண்டவராக இருக்கிறாரோ அவரை குரு தேடுகிறார். சீடன் தேர்ந்தெடுக்கும் குருவால் எந்த சீடனும் ஞானம் அடைவதில்லை. ஆனால் குரு தேர்ந்தெடுக்கும் சீடன் ஒவ்வொருவரும் ஞானம் அடைவான். எனவே நீங்கள் 1000 குருமார்களை மாற்றிக்கொண்டு போனாலும், ஞானத்திற்கு, ஞானம் என்பது உங்களுக்கு எப்போதும் வெகு தூரத்தில், வெகு தொலைவில், எட்டாக்கனியாகவே இருக்கும். ஆனால் நீங்கள் வளையும் தன்மை கொண்டவராக, ஏற்றுக்கொள்ளும் தன்மை கொண்டவராக, வெகுளித்தனம் கொண்டவராக, இதயபூர்வமாக உங்களை அவரிடத்தில் ஒப்படைப்பவராக இருந்தால், நீங்கள் நீங்கள் அவரிடம் ஒப்படைத்த அந்த வினாடியே உங்களுக்கு ஞானம் நிகழ்ந்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும். மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யும். மேலும் 9566293484 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கவும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.